சிஎஸ்கே இன்சிட்டஸ் ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் மூலமாக உணர்வும் உள்ளஸ் பெம்பிகைட் தோலில் உண்டாகும் தொங்கும் சிறு குப்பனங்கள் பற்றி இந்த பதிவில் குழுவரமாக பார்க்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது அரிதான தன்னுடல் தாக்க நோய் வகையை சார்ந்தது. பெரிய வடிவிலான கொப்புளங்கள் தோலில் ஏற்படுத்தும் புல்லஸ் பெம்பிகாய்டு என்பது பரவும் தன்மை அற்றது. அதாவது இந்த கொப்புளங்கள் போன்ற அமைப்பை தொடுவதாலோ அல்லது அதில் இருக்கும் நீர் போன்ற திரவங்களை தொடுவதாலோ மற்றவர்களுக்கு பரவாது. புல்லஸ் பெம்பிகாய்டு என்பது ஒரு நாள்பட்ட தோல் நோய் வகையை சார்ந்தது. அதாவது 6 மாதங்களுக்கு மேல் அல்லது வருடங்கள் வரை கூட இந்த நோயின் தன்மை இருக்கலாம். புல்லஸ் பெம்பிகாய்டஸ் என்பது எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முன்பே கூறியது போல புல்லஸ் பெம்பிகாய்டஸ் என்பது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது தன்னுடல் தாக்க நோய் வகையை சார்ந்தது. ஆரோக்கியமாக உள்ளவர்களில் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல் இழக்கும் பொழுது இந்த வகையான நோய் ஏற்படலாம். கொப்புளங்கள் போன்ற அமைப்பானது மேல்தோல் என்று சொல்லக்கூடிய எபிடெர்மஸ் பகுதியையும் அதற்கு கீழ் உள்ள ஆழமான பகுதி எர்மிஸ் என்ற பகுதியையும் இணைத்து கொப்புளங்கள் போன்ற அமைப்புகள் உண்டாகும். புல்லஸ் பெம்பிகாய்டஸ் என்பது ஒரு இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ், அதாவது வீக்கமான ஒரு நிலையை தோலில் உண்டாக்குகிறது. இந்த வீக்க மாறுதலானது எதனால் ஏற்படுகிறது என்பதற்கான துல்லியமான காரணம் தெரியவில்லை. புல்லஸ் பெம்பிகாய்டஸ் என்பது அதிகமாக யாருக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். 60 வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படலாம். பக்கவாதம் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ், பார்க்கின்சன் நோய், டிமென்சியா, கை கால் வலிப்பு போன்றவர்களுக்கு புல்லஸ் பெம்பிகாய்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பாலின வேறுபாடு என்பது இந்த நோய் பொறுத்தவரை கிடையாது. அனைவருக்கும், அதாவது ஆண் பெண் என இருபாலருக்கும் சமமான அளவு புல்லஸ் பெம்பிகாய்டு ஏற்படலாம். பொதுவாக அதிகமாக புல்லஸ் பெம்பிகாய்டால் பாதிக்கப்பட்டவர்கள் 60 இருந்து 70 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில காரணிகள் புல்லஸ் பெம்பிகாய்டு ஏற்படுவதற்கான ட்ரிகர்ஸ் என்று சொல்லக்கூடிய தூண்டுதல் காரணமாக அமைகின்றன. அவற்றில் மரபியல் சார்ந்து ஏதேனும் நோய் வரலாறு இருந்தால் அதனை தொடர்ந்து ஏற்படலாம். ஏற்கனவே புல்லஸ் பெம்பிகாய்டு இருந்து சரியானவர்களுக்கும் மீண்டும் வரலாம். மருத்துவ முறைகளில் ரேடியேஷன் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை முறையிலும் அல்ட்ரா வயலட் லைட் தெரப்பி போன்றவை தூண்டுதல் காரணியாக இருக்கலாம். மற்றும் நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு புதிய மருந்துகளும் கூட புல்லஸ் பெம்பிகாய்டை தூண்டலாம். புல்லஸ் பெம்பிகாய்டில் ஏற்படும் குறிகுணங்கள் பற்றி பார்க்கலாம். புல்லஸ் பெம்பிகாய்டு என்பது உடலின் அனைத்து பகுதியிலும் ஏற்படலாம். குறிப்பாக மார்பு, கைகள், வயிறு, முதுகு, தொடை மற்றும் காலின் கீழ்பகுதியிலும் உண்டாகலாம். அரிதான நிலைகளில் வாய் மற்றும் தொண்டை பகுதியிலும் இன உறுப்புகள் சுற்றியும் ஏற்படலாம். கொப்புளங்கள் போன்ற அமைப்பானது ஒரு நபருக்கு சில அல்லது பல பகுதிகளில் காணப்படலாம். பல பகுதியில் காணப்படும் நிலையை ஒயிட் ஸ்ப்ரெட் என்று சொல்லலாம், அதாவது பரவல் நிலை கொண்ட கொப்புளம் என்று. ஒரு வகையான புல்லஸ் பெம்பிகாய்டு என்பது உள்ளங்கை உள்ளங்கால் பகுதியிலும் கொப்புளங்கள் போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பொதுவாக 50 வயதை கடந்தவர்களுக்கு உண்டாகும் புல்லஸ் பெம்பிகாய்டு நோயில் கொப்புளங்கள் போன்ற அமைப்பானது புதிது புதிதாக ஏற்படும். புதிய கொப்புளம் பழைய கொப்புளம் என்று சொல்லும் அளவிற்கு மாறுபாடுகள் ஏற்படும். இதில் காணப்படும் குறிகுணங்கள் எவ்வாறு தோன்றும் என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். புல்லஸ் பெம்பிகாய்டு என்பது கொப்புளங்களை உண்டாக்கும் நோய் வகையாக இருந்தாலும் எடுத்தவுடன் இதில் கொப்புளங்கள் ஏற்படாது. முதலில் தோலில் அரிப்பு, சிவப்பு, தடிப்பு போன்ற நிலைகள் ஏற்பட்டு அதன் பின்புதான் கொப்புளங்கள் போன்ற அமைப்புகள் உண்டாகும். ஒரு சில நிலைகளில் கொப்புளங்கள் போன்ற அமைப்பு இல்லாமலே புல்லஸ் பெம்பிகாய்டு நோயில் அரிப்பு, சிவப்பு, தோல் தடிமன், வீல்ஸ் போன்ற அமைப்புகள் மட்டுமே காணப்படலாம். முதல் நிலையாக தோலில் அரிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது உடல் முழுவதிலுமோ காணப்படலாம். அதனை தொடர்ந்து தோல் சிவத்தல் மற்றும் தோல் வீங்குதல், வீல்ஸ் போன்ற நிலைகள் ஏற்படும். இந்த நிலையினை தொடர்ந்த பின்புதான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது அரிப்பு ஏற்பட்ட இடத்திலோ கொப்புளங்கள் போன்ற அமைப்பானது ஏற்படும். கொப்புளங்கள் ஏற்படுவது என்றால் வாரங்கள் அல்லது மாதங்கள் கழித்த பின்புதான் ஏற்படும். இரண்டாவதாக, அரிப்பு நமைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது அதனை சொறிவது, கீறுவது போன்ற நிலைகள் உண்டாகும். ஆனால் தோல் பகுதியில் வீல்ஸ் போன்ற அமைப்புகள், அதாவது தோல் தடிமன், வீக்கம் போன்ற நிலைகள் ஏற்பட்டு தோல் அலர்ஜி போன்ற நிலையில் காணப்படும். மூன்றாவதாக, கொப்புளங்கள் உண்டாகும் பொழுது அரிப்புடன் ஏற்படலாம் அல்லது அரிப்பு இல்லாமலும் கொப்புளங்கள் ஏற்படலாம்.
கொப்புளங்கள் உண்டாகும் பொழுது அதனுடைய வண்ணங்கள் ஆனது தோலின் நிறத்திலோ அல்லது கருமையாக உள்ளவர்களுக்கு பழுப்பு இளஞ்சிவப்பு போன்ற நிறத்தில் காணப்படும். வெண்மையான தோல் உடையவர்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் போன்ற நிறத்தில் கொப்புளங்களின் வண்ணங்கள் இருக்கும். திடமான உணர்வு கொப்புளங்கள் உண்டாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொப்புளங்கள் போன்ற அமைப்பு உண்டாகும் பொழுது அதில் நீர் அல்லது சீல் போன்ற திரவங்கள் காணப்படும். இதனுடைய அளவுகளானது 2 இன்ச் அங்குலத்தை விட அதிகமாகவும் அல்லது அதற்கு குறைவான அளவு சிறிய கொப்புளங்களும் ஏற்படலாம். ஒரு நபருக்கு ஏற்படும் கொப்புளங்களின் அமைப்பானது ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் வேறுபட்டு காணப்படும். இதில் கொப்புளத்தின் அமைப்பை அழுத்தும் பொழுது எளிதில் உடையக்கூடியதாக இருக்காது. இந்த நிலையை நிக்கோல்சி சைன் என்று சொல்லலாம். ஆனால் பிம்பிகஸ் வல்காரிஸ் என்று சொல்லக்கூடிய நோயில் கொப்புளங்களை அழுத்தும் பொழுது உடையும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதன் பின்பு கொப்புளங்களின் அமைப்பானது ஒரு நாள்பட்ட நிலையில் தானாக உடையும் தன்மை கொண்டதாக மாறும். கொப்புளங்கள் உடைந்தவுடன் அதில் நீர் போன்ற திரவங்கள் அல்லது சீல் போன்ற திரவங்கள் வெளிவந்தவுடன் மேல் தோல் பகுதியானது தோலுடன் ஒட்டி கிரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேலோடு போன்று காணப்படும். கொப்புளங்கள் உடைந்த பின்பு மேல் தோல் பகுதியுடன் ஒட்டிய நிலையில் கருமையான வடுக்கள் போன்ற அமைப்புகள் உண்டாகலாம். இந்த வடுக்களின் வடிவமானது கொப்புளத்தின் அளவை பொறுத்து காணப்படும். காலப்போக்கில் இந்த வடுக்களின் நிறமானது மாறும். புதிய கொப்புளங்கள் அடிக்கடி ஏற்படலாம். புல்லஸ் பிம்பிகாய்டஸ் என்பது முன்பே கூறியபடி ஒரு நாள்பட்ட தோல் நோய் வகையை சார்ந்தது. இதனால் கொப்புளங்களின் அமைப்பானது சில மாதங்கள் அல்லது வருடங்கள் வரை கூட தோன்றலாம். சிகிச்சை முறைகள் ஏதும் இன்றி கொப்புளங்கள் அமைப்பானது தானாக கூட மறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நோய் கணிப்பு முறையை உறுதிப்படுத்துவதற்காக மருத்துவர் கொப்புளங்களின் அமைப்பு மற்றும் தோலை பரிசோதிப்பார். மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்கின் பயாக்சி போன்ற முறைகள் பயனுள்ளதாக இருக்கும். இரத்தத்தில் இன்டைரக்ட் இம்யூனோஃபுளோரசன்ஸ் டெஸ்ட் பார்ப்பதன் மூலமாக பிம்பிகாய்டு BP180 ஆன்டிபாடிகள் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். மருத்துவ முறைகள் பற்றி பார்க்கலாம். புதிய கொப்புளங்கள் உண்டாவதை தடுப்பதற்கான மருத்துவம் அளிக்க வேண்டும். இருக்கும் கொப்புளங்கள் புண்கள், அரிப்பு, தடிப்பு, வீக்கம் மற்றும் வலி போன்ற குறிகுணங்களை குறைப்பதற்கான மருத்துவம் தர வேண்டும். தொற்று நிலைகள், அதாவது கொப்புளங்கள் போன்ற அமைப்புகள் தானாகவோ அல்லது கைகள் கொண்டோ உடைக்கும் பொழுது அதில் ஏதேனும் இரண்டாம் நிலை தொற்றுக்கள் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை குறைப்பதற்கான சிகிச்சையும் அளிக்க வேண்டும். தழும்புகள் போன்ற கருமை நிறமான அமைப்புகள் உண்டாகும் பொழுது அதனை குறைப்பதற்கான சிகிச்சையும் அளிக்க வேண்டும். சிகிச்சை முறைகள் இல்லாமல் புல்லஸ் பிம்பிகாய்டஸ் நோயினால் 15 மாதங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 20% தானாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியான தீர்வு என்பது சிரமமான ஒன்றுதான். ஒரு சிலருக்கு வருட கணக்கில் கூட மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். முக்கியமாக மருந்துகள் சாப்பிட்ட 9 வாரங்களுக்கு பிறகுதான் புல்லஸ் பிம்பிகாய்டஸ் நோயில் முன்னேற்றங்கள் என்பது தெரிய ஆரம்பிக்கும். புதிய கொப்புளங்கள், அரிப்பு, வீக்கம் போன்ற குறிகுணங்களை குறைப்பதற்காக அதிமதுரம் அல்லது அதிமதுரம் சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது புல்லஸ் பிம்பிகாய்டஸ் நோயில் குணமானது விரைவாக இருக்கும். இதனால் நோயாளிகளின் குறிகுணமானது விரைவாக குணமடைய வாய்ப்பு உள்ளது. நிலவேம்பு குடிநீர் போன்ற கசப்பு சுவையுள்ள குடிநீர் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். பலகரை பற்பம், பரங்கிச்சக்கை போன்ற மருந்துகளும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக புல்லஸ் பிம்பிகாய்டஸ் என்பது ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு பரவும் தன்மை அற்றது. அதனால் பாதிப்பு ஏற்பட்ட நபரை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். சுய பாதுகாப்பு முறை என்று சொல்லக்கூடிய செல்ஃப் கேர் முறையை வீட்டில் செய்யும் பொழுது கொப்புளங்கள் மற்றும் தொற்றுக்கள் ஏற்படுவதை கட்டுப்படுத்த முடியும். இதனால் நோயும் விரைவாக குணமடைய வாய்ப்பு உள்ளது. அரிப்பு இருக்கும் பொழுது சொறிவது, கீறுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இதனால் தோலானது மேலும் பாதிப்பு ஏற்படும். அரிப்பு அல்லது காந்தல் போன்ற நிலைகள் ஏற்படும் பொழுது குளிர்ச்சியான பொருட்களை 10-20 நிமிடம் பாதிக்கப்பட்ட பகுதியில் வைக்கலாம். இதில் நீர் சொட்டுக்களானது கொப்புளங்கள் அல்லது புண்கள் போன்ற அமைப்பின் மீது படக்கூடாது. பாதிக்கப்பட்ட பகுதியை சூரிய ஒளி கதிரில் இருந்து பாதுகாக்க வேண்டும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ள சன்ஸ்கிரீன் பயன்படுத்தி கொள்ளலாம். இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்த்துவிட்டு தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். நீச்சல் பயிற்சி, விளையாட்டு, கடுமையான வேலைகள் செய்வதை குறுகிய காலகட்டம் வரை தவிர்க்க வேண்டும். தொடை பகுதியிலோ அல்லது கால் பகுதியிலோ புல்லஸ் போன்ற கொப்புளங்கள் அமைப்புகள் ஏற்படும் பொழுது
நடைபயிற்சியும் குறைக்க வேண்டும். கொப்புளங்கள் ஏதேனும் உடைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது உடைந்த கொப்புளங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ கைகளை ஆன்டிசெப்டிக் என்று சொல்லக்கூடிய கிருமி நாசினி சோப்பு கொண்டு கை கழுவும் முறையின் மூலம் சுத்தமாக கழுவிய பின்புதான் துடைத்து எடுக்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் கொப்புளங்கள் போன்ற அமைப்புகளின் மூலமாக தொற்றுக்கள் ஏற்படும் பொழுது உடலில் ஒரு சில அறிகுறிகள் ஏற்படலாம். அவற்றில் வெப்பம், வீக்கம், சீல், வலி, எரிச்சல், சிவந்தல் போன்ற குறிகுணங்கள் அந்த பகுதியில் ஏற்படலாம். தோலானது மஞ்சள் அல்லது தங்கம் நிறம் போன்ற மாற்ற அடையலாம். அதில் காணப்படும் நீர் போன்ற திரவமானது மோசமான வாசனை உள்ளதாக இருக்கலாம். இந்த குறிகுணங்கள் ஏற்படும் எனில் தொற்றுகள் ஏற்பட்டு உள்ளது என்று அறிய வேண்டும். முதல் நிலையாக தொற்றுகள் ஏற்படும் பொழுது இயற்கையாக உடலில் உடல் வெப்பநிலையானது அதிகமாக காணப்படும். உடல் வெப்பநிலையானது 38.0 டிகிரி செல்சியஸ் அளவு உயர்ந்து காணப்படும். உடல் வெப்பநிலை அதிகரித்தவுடன் செல்ஃப் மெடிக்கேஷனை தவிர்த்துவிட்டு வழக்கமாக பார்க்கும் மருத்துவரை ஆலோசித்து அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாய் மற்றும் தொண்டை பகுதியில் அதாவது மீகோஸ் பகுதியில் கொப்புளங்கள் போன்ற அமைப்புகள் உண்டானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். வாய் பகுதியில் கொப்புளங்கள் உண்டாகும் பொழுது மென்மையான முறையில் பல் துலக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் எரிச்சல், வலி போன்ற குறிகுணங்களை தவிர்க்க முடியும். ஆல்கஹால் கலப்புள்ள மவுத் வாஷ் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆல்கஹால் கலப்புள்ள மவுத் வாஷ்களை பயன்படுத்துவதனால் எரிச்சல் மிகவும் அதிகரிக்கலாம். குழைந்த அதாவது நன்றாக வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். தயிர், மோர் போன்றவை. வாய்ப்பகுதியில் எரிச்சல் உண்டாகும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை, அசிட்டிக் தன்மையுள்ள ஆரஞ்சு, எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். இந்த நிலைகளை பின்பற்றும் பொழுது தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு மற்றும் நோயின் வீரியமும் விரைவாக குணமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இதனால் ஏற்படும் சிரமம் முழுமையாக தெரியும். எனினும் கொப்புளங்கள் போன்ற அமைப்புகளோ அல்லது தொற்றுகள் போன்ற நிலையோ ஏற்பட்டால் செல்ஃப் மெடிக்கேஷனை தவிர்த்துவிட்டு மருத்துவரை ஆலோசித்து நோய் கணிப்பை துல்லியப்படுத்தும் பொழுது விரைவாக புல்லஸ் பிம்பிகாய்டஸ் நோயில் ஏற்படும் குறிகுணங்களிலிருந்து விடுபட முடியும். மேலும் தோல் நோய்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும். நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார். நோயில்லா தலைமுறையே நமது நோக்கம். தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். அடுத்த பதிவில் பிம்பிகஸ் வல்காரிஸ் பற்றி பார்க்கலாம். சிஎஸ்கே ஸ்கின்னர் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.